Hi guys, welcome to JD Mac channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? கரும்பேற்ற ஹார்வெஸ்டர் sugarcane ஹார்வெஸ்டர் இங்கிலீஷ்ல சொல்லலாம். இது பத்தி நம்ம பேசணும்னா இது எவ்வளவு அழகா சாப்பிடுது பாருங்க. சாப்பிடுறது மட்டும் இல்லாம எவ்வளவு அழகா தூள் தூளாகி போடுதுன்றத நீங்க கண்கூட பார்க்கணும். இது என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் குட்டியா ரொம்ப குட்டியாக நறுக்குது. இது மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்குனா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தினமும் நறுக்குது. அதுதான் நான் இப்போ வீடியோவில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஓட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இப்போ எவ்வளோ பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் இது. நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. இதேமாரி பார்த்தீங்கன்னா இது ஜான் டீரோட 5310 ஸ்டேரிங் இல்லாத வண்டி. இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டேரிங் எங்கே வச்சுருக்காங்கன்னா முன்ன காமிச்ச இடத்துல தான் வச்சுருந்தாங்க. இப்போ நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கவர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் இந்த வீடியோ. இந்த இடத்துல தான் ஸ்டேரிங் பம்ப் வச்சுருக்காங்க. ஸ்டேரிங் பம்புக்கான ஆப்ஷன் தெரியுதுங்களா? இது ஸ்டேரிங் பம்பு. அப்படியே நம்ம திருப்பக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேர்ந்து செட்டாக திரும்பிடும் வண்டியே. அதனால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்புறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது திரும்பி இது புல்லட் மாதிரி வருது. இந்த கரும்பு சொல்ல சாரி ஸ்பீடு நினச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடு. இது ஃப்ரண்ட் வியூ. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தது. ஓரளவுக்கு பார்க்கவே நல்லா இருந்தது. அதனால் தான் இது திரும்பி போடுறோம். இது மேலே கரும்பு அந்த தாள்லாம் வெட்டலை. கரும்பு சாஞ்சிட்டு இருந்ததுனால அதனால் அது வெட்ட முடியல. ஆனால் இருந்தாலும் நல்லா க்ளீனாக வெட்டினாங்க. சூப்பராக வெட்டி கொடுத்தாங்க. அது நம்ம பார்க்கவே இப்போ ரொம்ப முன்னாடி அடிக்கிற அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. ஸ்பீடு புல்லட் ஸ்பீடு. இது நான் மேலேருந்து எடுத்தேன். இது எடுக்கக்குள்ளே கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு எடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. அது வண்டியை ஒரு மாதிரி ஆட ஆரம்பித்தது. சைடில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ கண்டிஷன் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக வீடியோ போடல. உங்களுக்கு வீடியோ நைட்டு கண்டிஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாவது புதுசாக வீடியோ போடலான்னா போடலாம். இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் பெருசாக அப்போ தான் நம்ம இன்னும் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் பற்றி ஆப்ரேட்டர்கிட்ட நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் டைம் இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்காக இருக்கனால ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க முடியல. ஆனால் இமேட்டுக்கு நம்ம ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் ஓரளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம வீடியோ இனிமேல் கண்டினியூஸாக வரும். ஒர்க்கில் இருக்கிறதுனால நல்ல க்ளீனாக இருக்கான. இப்போ பார்த்திங்கன்னா நான் மொபைலில் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ எல்லாமே. இதுக்காக இது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பண்ணி எடிட்டிங்க்கு கொஞ்சம் பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியம்லாம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைக் பட்டன் தட்டி விடுங்க. அது போதும். இனிமேட்டுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும்.